போராடுறோம்னு ஊடகங்களுக்கு தெரியும். ஊடகத்தை பத்தியே கடுமையான விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா எந்த ஊடகம் கண்டனம் தெரிவிக்கல, எந்த பத்திரிகையும் கண்டனம் தெரிவிக்கல. என்ன சொன்னார் ஆர் எஸ் பாரதி? பேசாத வார்த்தை, வாய் கூசுகின்ற வார்த்தை, கொச்சையான வார்த்தையை சொன்னார். எந்த ஊடகத்தில் கண்டிச்சிருக்கிறீங்க, எந்த பத்திரிகையில் கண்டிச்சிருக்கிறீங்க, அதுக்காக என்ன ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப வேதனையா இருக்குது. பத்திரிகையால் ஊடக நண்பர்களும் இதை விட என்ன கேவலமான வார்த்தை அவர் பேசணும்? கீழ்த்தரமான வார்த்தைய வாய் கூசாம பேசினார். அதுக்கு நீங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. அதுலதான் அடிக்கடிக்கு அவருடைய கட்சி சார்ந்த விளம்பரம் தான் அடிக்கடி வருது, கட்சி சார்ந்த நியூஸ் தான் அடிக்கடி வருது. நாங்க எவ்வளவோ நல்ல நல்ல திட்டங்களை அறிவிக்கிறோம், ஆனா ஒரு தடவை காண்பிக்கிறீங்க அப்படி விட்டுறீங்க. மக்களுக்கு நல்லது செய்கின்ற திட்டங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து சொன்னா தான் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை பேச மாட்டாங்க. அது மட்டுமில்ல, இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். தாவட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர் பேசுகின்ற பொழுது இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட்டார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுதுதான் நிறைய பேர் உயர்மன்ற நீதிபதி ஆனாங்க, உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனாங்க. அது நாம் போட்ட பிச்சை, திமுக போட்ட பிச்சைன்னு ஒரு தரக்குறையான ஒரு வார்த்தை பேசியிருக்கிறோம். ஆணவ கொழுப்புல பேசின வார்த்தை தான். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இப்படி விமர்சனம் செய்வது சரியா? எத்தனை ஊடகத்தில் அதை பத்தி பேச பண்ணீங்க? உங்களை பத்தியும் பேசினாரு, தாழ்த்தப்பட்ட மக்களையும் கொச்சைப்படுத்தி பேசினார். அதற்கு எந்த ஊடகமும் பத்திரிகையும் முழுமையான செய்தி வரவே இல்லை. இதையெல்லாம் நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நாங்கள் தவறா சொல்லல, அவர் சொன்னது மட்டும் நீங்க போட்டிருந்தா போதும்.